ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசியினருக்கும் எப்படியெல்லாம் இருக்கப் போகின்றது என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேஷ ராசியை பற்றி பார்த்தோம், ரிஷப ராசியை பற்றி பார்த்தோம், இன்றைய தினம் மிதுன ராசியை பற்றி பார்க்க போகட்டும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த 2023 என்ன நன்மைகளை செய்யப்போகின்றது என்பதை பற்றி பார்க்குறோம். நான் முதலே சொல்லிட்டேன், 12 ராசியிலையும் யோகமான ராசி மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்குத்தான் இவ்வளவு நாளும் வாழ்க்கையினுடைய கஷ்டங்கள் என்ன, நஷ்டங்கள் என்ன, யார் நல்லவன் யார் கெட்டவன், எவனோடு பழக வேண்டும், எவன் நமக்கு நன்மை செய்யக்கூடியவன், எவன் என்னுடைய எதிரி, யார் எங்களுடன் சிரித்து பேசிக்கொண்டு முதுகிலே குத்தினார்கள் என்று எல்லோரையும் இனம் காணக்கூடிய சக்தியை கண்டிப்பாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் தந்திருப்பார். ஒரு முறை ஏழரை சனி அல்லது அட்டமத்து சனி தான் மோசம். ஒரு முறை அட்டமத்து சனி 2.5 வருஷம் வந்து போச்சுதண்டா, ஒரு பெரிய புயல் ஓய்ந்தது போன்ற இன்பம் உங்களுக்கு கிடைக்கும். பலவிதமான இன்னல்களை பட்டிருப்பீர்கள், பலவிதமான கஷ்டங்களை பட்டிருப்பீர்கள், பலரை நம்பி ஏமாந்திருப்பீர்கள். நஷ்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் மாறி மாறி வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்திருக்கும். பலவிதமான துன்பங்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் சோர்ந்து போயிருப்பீர்கள். இறைவன் மேலே நம்பிக்கை கூட இல்லாத அளவுக்கு என்னத்தை சாமி கும்பிட்டு என்னத்தை கண்டம் படாத பாடு பட்டுட்டம் ஐயா என்று சொல்லக்கூடிய வகையிலே மிதுன ராசிக்காரர்கள் சென்ற காலங்களில் இருந்திருப்பீர்கள். கடந்த 2-3-4 வருஷமாகவே உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போது தலைகளாக காலங்கள் மாறியது, காட்சிகள் மாறியது, எல்லாம் தலைகளாக மாறிட்டுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 அற்புதமான அதிர்ஷ்டம் மிக்க யோகமான ஆண்டாக அமையப் போகின்றது. இந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டாலே உங்களுக்கு பெரிய யோகம். உங்களை பொறுத்தவரையில் அட்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய கடந்த 2.5 வருடமாக உங்களை ஆட்டி படைத்த அட்டமத்து சனி உங்களிடமிருந்து விடை பெற்று சென்றது. இனி சனீஸ்வரன் 9-ல் இருப்பார், யோகத்தை தருவார், நன்மையை தருவார், போன வருஷம் பட்ட கஷ்டங்களில் இருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் குரு பகவான் 10வது வீட்டில் இருந்தால் பதிய விட்டு கிளப்பும் என்று சொல்வார்கள், 11வது வீட்டுக்கு வந்து விட்டார். அதுவும் லாபஸ்தானத்தில் குரு இருந்தால் அதிகமான லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. அஷ்டமத்து சனியின் கஷ்டங்கள் நீங்கியது. மகான்களை வழிபாடு செய்யுங்கள். இந்த 2023 மகான்களை வழிபாடு செய்யுங்கள், சித்தர்களை வழிபாடு செய்யுங்கள். ராகவேந்திரர் இருக்கார், அவரை போய் கும்பிடலாம். சீரடி சாய்பாபா இருக்கார், அவரை போய் கும்பிடலாம். புட்டபத்தி பாபா இருக்கார், அவரை போய் கும்பிடலாம். இந்த மாதிரி மகான்களை வழிபாடு செய்யுங்கள். 18 சித்தர்கள் இருக்கின்றார்கள், அந்த வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்யும். இந்த வருஷம் பிதுர் பூஜையை சரியாக செய்து வாருங்கள். அதை கூட செய்ய நீங்கள் தவறியிருக்கலாம். இறந்து போன மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யுங்கள். எப்பவும் பித்ருக்களுடைய ஆசி எங்களுக்கு இருந்தால்தான் தேவர்களின் ஆசி எங்களுக்கு கிடைக்கும். மாலைய பட்ச காலத்தில் நான் நிறைய பித்ருக்களை பற்றி பேசியிருக்கிறேன், பிதுர் பூஜைகளை பற்றி பேசியிருக்கேன். பித்ரு பூஜை மாதம் மாதம் அமாவாசையில் விரதம் இருக்கணும். வருஷத்துக்கு ஒருக்கா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாதி அமாவாசை, இதெல்லாம் பித்ருக்களுக்குண்டான காலங்கள். தாய் தந்தையரை இழந்தவர்கள், தாய் தந்தை பெற்றோர்கள் மரணம் அடைந்தவர்கள் எல்லாம் இந்த பித்ரு பூஜையை செய்தால்தான் கிரகங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சுப காரியத்தில் இருந்து வந்த தடை முழுமையாக நீங்கும். பிள்ளைக்கு கல்யாணம் செய்யணும்ட்டு இருந்தேன் ஐயா, இந்த அட்டமத்து சனி வந்தாலும் வந்தது, என்னுடைய பிள்ளையோட கல்யாணம் நடக்கவில்லை. அதே நேரத்தில் 60ஆம் கல்யாணம் செய்யணும்ட்டு இருந்தேன், செய்ய கிடைக்கல. அந்த வருஷத்தில் என்னால் செய்ய முடியவில்லை. இந்த மாதிரி சுப காரியங்களை எதையாவது செய்ய வேண்டி இருந்து அது தடைபட்டு வந்தால் அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வீட்டில் உங்களுக்கோ பிள்ளைகளுக்கோ நல்ல விஷயங்கள், மங்களகரமான காரியங்கள், நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2023 அமையும்.
இடமாற்றத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு, நான் ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறேன் ஐயா, இடமாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன், டிரான்ஸ்ஃபர் எனக்கு வரவே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு மாற்றம், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அடைவீர்கள். அதே மாதிரி பதவி உயர்வு, நான் மேலே போகணும்னு நினைச்சேன் ஐயா, என்னுடைய பதவி அடுத்த கிரேட்டுக்கு போகணும், ஆனால் பல காரணங்களால் அது தடைபட்டு கொண்டே இருந்தது. ஆனால் இந்த வருஷம் உங்களுடைய எதிர்பார்த்த பதவி உயர்வும் எதிர்பார்த்த இடமாற்றமும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் மன குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆண்டாக. மனசில் பலவிதமான குழப்பம் இருந்தது ஐயா, பிள்ளைகளால் ஒரு வகையில் கவலை, தொழில்னால் இன்னொரு வகையில் கடவை, குடும்ப உறவுகள்னால் இன்னொரு பக்கத்தில் கவலை, இப்படி பலவிதமான கவலை இருந்தது. ஏனென்றே தெரியாது ஒரு மனக்குழப்பம், என்னத்துக்கு பயப்படுறேன்னு தெரியாது ஒரு பயம் இருந்தது, என்னத்துக்கு கவலைப்பட்டேன்னு தெரியாது ஒரு கவலை இருந்தது, என்னத்துக்கு யோசிச்சேன்னு தெரியாது ஒரு யோசனை இருந்தார். இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்குவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. மனக்குழப்பங்கள் இல்லாமல் போயிடும். வெளிநாட்டுக்கு போகணுமென்று நினைத்தவர்கள், வெளிநாட்டில் போய் தொழில் செய்யணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், ஸ்டூடெண்ட் விசாவில் வெளிநாட்டுக்கு போகணும், ஒர்க் பர்மிட்டில் வெளிநாட்டில் போகணும், வெளிநாட்டில் பிஆர் கிடைக்கணும், இந்த மாதிரி சிட்டிசன்ஷிப் நிரந்தரமாக கிடைக்கணும், இந்த மாதிரி இருந்தவர்களுக்கு எல்லாம் உங்களுக்கு பிஆர் கிடைக்கணும்னு எதிர்பார்த்தா அது கிடைக்கும். ஸ்டூடெண்ட் விசாவுக்கு எதிர்பார்த்தவர்களுக்கு அது கிடைச்சி வெளிநாட்டுக்கு போவீங்க. ஒர்க் பர்மிட்டில் போகிறாக்கள் போய் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாட்டு யோகம் உண்டு, போகணும், ஏதாவது வெளிநாட்டு யோகம் இருக்குன்ற எல்லாரும் போடுறதில்லை, போகணும் என்று ஆசைப்பட்டவர்கள், போகுவதற்கான முயற்சிகள் எடுத்து தடைப்பட்டவர்களுக்கு எம்பசியிலிருந்து இந்த முறை உங்களுக்கு அழைப்பு வரும், வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு. மதிப்பு மரியாதை, போன வருஷம் உங்களுக்கு உங்களுடைய முகம் செல்லாமல் போயிருக்கும், பல விதமான அவமானங்களை ஏற்பட்டிருக்கும், அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்கில் ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கும். முந்தியெல்லாம் போனோமா செஞ்சோமா பேசினோமா முடித்தோமான்னு இருக்கும், ஆனால் கடந்த 2.5 வருஷமாக நாங்கள் போனாலே அந்த காரியம், அப்போ எனக்கு பதிலாக நீ போய் அந்த காரியத்தை செய்து விட்டு வான்னு சொல்லுற அளவுக்கு எங்களுடைய செல்வாக்கில் சரிவு ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் மாறக்கூடிய செல்வாக்கு உயரும், சந்தோஷம் உயரும், மகிழ்ச்சி உறையும், காரிய சித்தி கைகூடும், போன காரியம் ஜெயிக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். பட்ட அவமானம், கஷ்டம், துன்பங்கள் எல்லாம் முழுமையாக இல்லாமல் போய்விடும். திருமணத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு, திருமணத்துக்கு குரு 11 இருக்குது, ஏப்ரலுக்கு பிறகு இந்த வருஷம் ஏப்ரலுக்கு பிறகு குரு 11 திருமணம் கைகூடும். திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் நீங்கள் விரும்பியது போல படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்தில் இருந்து நல்ல வரணமையும். பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் உங்களுக்கும் படித்த பண்பான குலம் கோத்திரம் பெருமையுள்ள கௌரவமான குடும்பத்தில் இருந்து நல்ல பெண் அமையும், திருமண வாய்ப்பு கைகூடும். உங்களுக்கு இல்லாமல் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலையேன்னு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கணையா, நான் மிதுன ராசி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். இப்போ ஓடிப்போய் வரணை பாருங்கோ, எல்லா பக்கமும் கஷ்டப்பட்டு தேடுங்கோ, நல்லா பொருத்தம் பாருங்கோ, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தது போன்ற அல்லது எதிர்பார்த்ததை விட அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடிய திருமண வாழ்க்கை அல்லது பிள்ளைகளுக்கோ உங்களுக்கோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும். மனதில் இருந்து வந்த சங்கடங்கள், சஞ்சலம், சபலம், தடுமாற்றம், குழப்பம், மனக்கஷ்டம், அமைதியின்மை, நிம்மதியின்மை எல்லாம் இனிமே சரியாகி மனது அமைதியாக, நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக காணப்படும். சொத்து பிரச்சனைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ, அதுவும் உங்களுக்கு சாதகமாக வரலாம், ஆனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்கோ. மற்றவர்களை நம்புகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்குவாதத்தை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். வாக்குவாதத்துக்கே போகாதீங்க, சண்டை வந்தாலே கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதன் உங்களுக்கு, ஒரு தளத்துக்கு 2 தளம் யோசித்து செயல்படுங்கள். வாக்குறுதிகளை கொடுத்து விடாதீர்கள். அவசரப்பட்டு வாக்குறுதியை கொடுத்தீங்களா இருந்தால் அதை உங்களால் காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால் வாக்குறுதிகளை தவிர்த்து விடுங்கள். வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை வார இடத்துல நீங்கள் ஒதுங்கி நிற்கிறதான் உங்களுக்கு நல்லதே தவிர, நீங்கள் இல்லாண்டு வாக்குவாதத்துக்கு வம்படி சண்டையாக போனீங்கள்னா இருந்தால் உங்களுடைய மன நிம்மதி கெட்டுப்போகும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மழலை செல்வம் உங்களோட கைக்கு கெட்டும்.
பிள்ளை இல்லையே என்று கவலைப்பட்டவர்கள் பிள்ளை பெறக்கூடிய காலமாக. பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லையே, ஒரு பேரப்பிள்ளையை பார்க்க மாட்டோமா என்று ஏங்கிய மிதுனராசிக்காரர்களுக்கு அந்த பேரப்பிள்ளை பிறக்கக்கூடிய ஆண்டாக நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் அதிர்ஷ்டங்கள் அடையக்கூடிய ஆண்டாக, அதிர்ஷ்டம் சம்பந்தமான முயற்சிகள் எல்லாத்தையும் லொத்தர் எடுக்கிறது, ஸ்விஃப்ட் டிக்கெட் எழுதுறது, நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்துறது. நான் சொல்லியிருக்கேன், அதிர்ஷ்டம்ன்றது ஸ்விஃப்ட் டிக்கெட்டில் விழுறது மட்டும் இல்லை, புதையல் கிடைக்கிறது மட்டுமல்ல, நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் முறையாக பயன்படுத்தினீர்களாக இருந்தால் அதுவே அதிர்ஷ்டம். உங்களுக்கு எதிராக நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் அதுவே அதிர்ஷ்டம். இந்த மாதிரி சில பேருக்கு நிறைய அதிர்ஷ்டவசமாக சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். பல பேர் என்ன செய்கிறது, அந்த சந்தர்ப்பத்தை பல காரணங்கள்னால, சோம்பேறித்தனத்தினால, வெக்கத்தினால, பயத்தினால, தைரியமின்மையினால் அதை பயன்படுத்தாமல் விட்டுறது. அப்படி பயன்படுத்தாமல் போனால் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்கள் இழந்தீர்கள். அதனால் நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு பெரிய பாராட்டு கிடைக்க இருக்கின்றது, பெரிய புகழ் கிடைக்க இருக்கின்றது, உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகமாக உயர காத்திருக்கின்றது. மனசில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஆண்டாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமையும். மிதுன ராசிக்காரர்கள் அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.